உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். படித்து முடித்துவிட்டு சில ஆயிரம் மாத சம்பளத்தில் வேலை கிடைத்தால் போதும் என்று நினைக்கும் பட்டதாரி பெண்கள் மத்தியில் லட்சங்களில் கிடைத்த வேலையை விட்டுவிட்டு தனது லட்சியத்தை நிறைவேற்ற பத்திரிகையாளர் பணியை ஆர்வத்துடன் செய்து வருகிறார் சாதனா. யார் இந்த சாதனா என்பதை பார்ப்போம். மைசூரில் படித்து வளர்ந்தவர் இவர். அப்பா அம்மா இருவருமே விவசாயிகள். தங்கை தம்பி என இரு உடன்பிறப்புகள். தன்னுடைய 17 வயதில் லண்டன் சென்றார். அங்கு கல்வி உதவித்தொகை பெற்று கணக்கியல் படித்தார். தொடர்ந்து அதே துறையில் பணிக்கு சேர்ந்தார். தன்னுடைய உழைப்பால் பல்வேறு உயர் பதவிகளை அடைந்தார். அங்கேயே திருமணமும் செய்து கொண்டார். அவர் இறுதியாக வாங்கிய சம்பளம் மட்டுமே 95 லட்சம். அதனைத் தொடர்ந்து அந்த வேலையை விட்டுவிட்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ சர்வதேச வளர்ச்சி பற்றிய படிப்பை தேர்ந்தெடுத்து படித்தார். அந்த படிப்பின் மீது ஆர்வம் குறையவே லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஆவணப்படம் தயாரித்தல் மற்றும் புலனாய்வு இதழியல் பற்றிய படிப்பை முழு நேரம் படித்து தற்போது புலனாய்வு இதழியல் பணியை மேற்கொண்டு வருகிறார். அவரிடம் உங்கள் முதல் படைப்பு பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டபோது, என்னுடைய புலனாய்வு இதழியல் படிப்பு தொடர்பாக ஆவணப்படம் ஒன்று எடுத்து சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான தேடலில் இறங்கிய போதுதான் கௌசல்யா சங்கர் திருமணம் பற்றியும் ஆணவ படுகொலை பற்றி கேள்விப்பட்டேன். உடனே தமிழ்நாட்டிற்கு வந்தேன். கௌசல்யா மற்றும் அவருடைய பெற்றோரிடம் பேசி ஆவணப்பட பணிகளை தொடர்ந்தேன். இரு தரப்பிலும் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் பதிவு செய்தேன். அப்போது வழக்கு தொடர்பான தீர்ப்பு வெளியாகவில்லை. தீர்ப்பு வரும் வரை காத்திருந்தேன். காரணம், தீர்ப்பு தான் என்னுடைய ஆவணப்படத்தின் முடிவாக இருந்தது. நான் ஆவணப்படுகொலை பற்றி படமெடுப்பதை கேள்விப்பட்ட ஒரு நிறுவனம் என்னுடைய படைப்பை பார்த்துவிட்டு அதனை அல் ஜெசிரா தொலைக்காட்சியினரிடம் அனுப்பினார்கள். அவர்கள் என்னிடமிருந்து ஆவணப்படத்தை வாங்கி கொண்டார்கள். 8 மாதங்களாக எடுக்கப்பட்ட படம் 2018 மார்ச் மாதம் அனைத்து தரப்பிலிருந்தும் வரவேற்பு பெற்று தந்தது. ஆணவ படுகொலை பற்றிய விஷயத்தை உலகத்திற்கு எடுத்து சென்றதற்காக இதுவரை எனக்கு 3 விருதுகள் கிடைத்துள்ளன. மேற்கொண்டு 6 விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளேன். தமிழ்நாட்டு பெண்ணாக தமிழகத்தில் நடந்த விஷயத்தை படமாக்கியது மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் ஆவணப்படத்திற்கு எதிர்ப்பு வரவில்லையா என்று கேள்வி எழுப்பும் பொழுது, ஆமாம், 70 மணி நேரம் எடுக்கப்பட்ட படம். இதற்கான திரைக்கதையை பல நாட்கள் செதுக்கியிருந்தேன். ஆணவ படுகொலையை பற்றிய விஷயங்களை மட்டும் 28 நிமிடங்கள் தொகுத்து வழங்கினேன். படம் வெளியானது. கௌசல்யா மற்றும் அவரது தாயார் தரப்பிலிருந்தும் என்னிடம் பேசினார்கள். நான் யாரையும் தவறாக காட்ட முயற்சிக்கவில்லை. நமது சமூகத்தின் தப்பு என்ன என்பதை சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கும் சில ஆவணப்படைப்பாளிகள் இன்னும் இதனை அழகாக சொல்லியிருக்கலாம் என கருத்து சொன்னார்கள். இங்கே படம் எடுப்பவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அனுமதி கேட்பதில்லை. ஆனால் என்னுடைய படத்தில் ஒவ்வொரு காட்சியும் அவர்களிடம் அனுமதி கேட்காமல் படமாக்கவில்லை. அப்போதுதான் அதனை சர்வதேச தளத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும். உங்கள் அடுத்த படம் என்ன என்பது பற்றி கேட்கும் பொழுது, இந்தியாவில் எப்போதும் பரபரப்பாக பேசப்படும் இடத்தை பற்றி உண்மை நிகழ்வுகளை பதிவு செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளேன். தொடர்ந்து மலைவாழ் மக்களை பற்றிய படம் எடுக்க திட்டமிட்டுள்ளேன் என்றார் அவர். யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பர்களே, தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்.